ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, டிஎன்பிசியில் இன்று வெளியிடப்பட்டுள்ள புதிய தேர்வு முடிவுகள், டிஎன்பிசி லேட்டஸ்ட்டு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, மற்றும் குரூப் ஃபோர் பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போ வரும் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிசிலேருந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் இது வேலைவாய்ப்பு பற்றிய ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வித ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸும் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கு மேலே ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 22/12/2022 phase 1 phase 2க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்துக்குமான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் டிஎன்பிசிலேருந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து இந்த மாதம் இறுதியில் வருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னென்னு பார்க்க போகிறோம். தேர்வுகளுக்கான முடிவுகள் குறித்த முக்கிய தகவல் இப்போது பார்ப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு துறையில் உள்ள நான்காம் நிலை பணியிடங்கள் மற்றும் விஓஓ பணியிடங்களுக்கு குரூப் ஃபோர் தேர்வு மூலம் நிரப்பப்படுகிறது. இந்த நிலையில் இளநிலை உதவியாளர், தட்டச்ச, சுருக்கெழுத்து தட்டச்ச, கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு குரூப் ஃபோர் தேர்வு ஜூலை 24 நடைபெற்றது. இந்த குரூப் ஃபோர் தேர்வு 7301 பணியிடங்கள் நடைபெற்றது. இதற்கான தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் 10 நாட்கள் தேர்வு முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி ஆனுவல் பிளானில் கொடுத்துட்டாங்க. ரிசல்ட் எப்போ வருன்றது குரூப் ஃபோர் டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் 10 நாள் கொடுத்துருக்காங்க. முன்னதாக குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பால் தேர்வு ஆணையத்தின் தேர்வு முடிவுகள் வெளியாகுவதில் தாமதம் ஏற்பட்டது. நீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ப முடிவுகள் மாற்றங்கள் செய்யப்பட்டு குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதே போல் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளும் நீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ப முறையான பின்பற்றி வெளியிடப்பட உள்ளது. குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதத்தில் வெளியாகும் என்றும் தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. இன்னும் 10 நாட்களுக்குள் விடப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் வரவிருக்கும் முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலுக்கான ரிசல்ட் தான் இது. டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து இந்த மாத இறுதியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 or 2 days ரிசல்ட் கொடுத்துருவாங்க. நம்ம வெப்சைட்டை வந்து செக் பண்ணிங்கன்னே இருக்க சொல்லியிருக்காங்க. குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டை செக் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணோம். டெஃபினட்டாக வந்த உடனே நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.